என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி பாட். இன்னைக்கு ஸ்பைசி பாட்ல குயிக்கான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஸ்டஃப்ட் முட்டை போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த சூப்பர் குயிக்கான ஸ்நாக்ஸை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு நான் முட்டை போண்டா செய்யறதுக்காக ஒரு 7 முட்டை அவிச்சு வச்சிருக்கேன். இதை நம்ம இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ எல்லா முட்டையும் பாதியாக நம்ம கட் பண்ணியாச்சு. இந்த மஞ்சள் கருவை மட்டும் இந்த மாதிரி இந்த டிஷ்ல எடுத்து போட்டுடலாம். இப்போ எல்லா மஞ்சள் கருவையும் இந்த மாதிரி எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு ஃபோக் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான், இப்போ எல்லாத்தையும் மேஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டஃபிங்க்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சாச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கு, அதை சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிறப்போ ஒரு 8 பல்லு பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா பொன்னுரமாக வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, வெங்காயம் பூண்டு நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கூடவே மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். இந்த மசாலாலாம் தீஞ்சிடாமல் இருக்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு 2 மினிட்ஸுக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ 2 மினிட்ஸாக இது நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த முட்டையோட மஞ்சள் கருவை இதில் சேர்த்துடலாம். கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான், பாருங்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டஃபிங் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம முட்டைகளை எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ண இந்த கலவை நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் இருந்து சின்ன சின்னதாக பால்ஸ் மாதிரி எடுத்து இந்த முட்டை மஞ்சள் கறி இருந்த இடத்துல நம்ம இது எல்லாத்தையும் வைக்க போகிறோம். இந்த மாதிரி சின்னதாக பால் மாதிரி பண்ணிவிட்டு இதில் உள்ளே வைக்க போகிறோம். இதே மாதிரி நம்ம எல்லா முட்டைக்குமே இந்த மாதிரி வச்சு விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா முட்டைக்குள்ளேயும் இந்த கலவையை வச்சு நல்லா ஃபில் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம பேட்டர் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்காக 1/2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாவு நல்லா இட்லி மாவு பதத்தில் வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டதுனால இதில் லம்ஸ் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கரைச்சிருக்கோம். இப்போ இதில் நம்ம மீதி இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 2 பிஞ்ச் அளவுக்கு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், பெருஞ்சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், பாருங்கள் இப்போ இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இந்த பேட்டரில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு பேனில் எண்ணெய் வச்சுருக்கோம். இந்த மாதிரி இந்த முட்டையை இந்த பேட்டரில் இதில் தோய்ச்சி நல்லா ஃபுல்லாக கவர் ஆகினதும் இந்த எண்ணெயில் போட்டுடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா முட்டையும் இதில் மாதிரி தோச்சு தோச்சு போட்டுடலாம். இப்போ பாருங்க, நம்மளோட முட்டை போண்டா 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ ஒரு டிஷ்யூவில் எடுத்துடலாம். இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற மீதி முட்டை எல்லாத்தையும் இந்த பேட்டரில் தோய்ச்சி இந்த எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம்.
இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல குயிக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் மொறுமொறுன்னு முட்டை போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது செய்யறது ரொம்பவே ஈஸி தான். கெச்சப்போடு சர்வ் பண்ணீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நன்றி.